ஹாய் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜெராக்ஸ் ஷாப்புக்கு மிஷினை தவிர வேறு என்ன சின்ன திங்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஜெராக்ஸ் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சின்ன திங்ஸும் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேப்ளர். ஸ்டேப்ளர் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ஸ்டேப்ளர், பெரிய சைஸ் ஸ்டேப்ளர் அப்படின்னு வாங்கி வச்சுக்கோங்க. அதுமாதிரி ஸ்டேப்ளர் பின் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயும் வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சைஸ் ஸ்டேப்ளர் வந்து ஒன்று வாங்காமல் ரெண்டு தான் வாங்கி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக தேவைப்படும். சின்ன சைஸ் ஸ்டேப்ளர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறந்து வைக்கிறதுக்கு எதுலையாச்சும் சான்ஸ் இருக்குது, அதனால் ரெண்டாக வாங்கி வச்சுக்கோங்க. பெரிய சைஸ் ஸ்டேப்ளர் வந்து ஒன்றே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த புக் பைண்டிங் ஸ்டேப்ளர் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா புக் பைண்டிங்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 210 சீட் வரையும் நம்ம பைண்டிங் பண்ணிக்கலாம். முக்கியமானது என்னென்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் முக்கியம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைஃப் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஊசி பெரிய ஊசி கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரெட் பைண்டிங்காக இந்த பெரிய ஊசி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, இது வந்து தேவைப்படாது அந்த அளவுக்கு, ஏன்னா சாஃப்ட் பைண்டிங் தான் நிறையா வரும். இந்த மாதிரி ட்ராயிங் நூல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, இது கண்டிப்பாக நூல் வந்து ரொம்ப தேவைப்படும். முக்கியமானது நூலை வந்து சும்மா அப்படி வைக்காதீங்க, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வச்சுக்கோங்க, இல்லாட்டினா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆயிரும். புக் பைண்டிங் பண்ணும்போது பேப்பர் அலைன்மெண்ட் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் கிளிப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நோஸ் பிளேயர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ஸ்பைரல் ரிங்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு திருப்பி கலராமல் இருக்கிறதுக்கு, அதை வளைச்சி விடுறதுக்கும், பெரிய சைஸ் ஸ்டேப்ளர் பின் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஊசி கிளிப்பு எல்லாமே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சேஃபாக இருக்கும், எங்கேயும் தொலையாது. புக் பைண்டிங் பண்ண பிறகு நூல் இல்லைனா அந்த ஸ்டேப்ளர் பின்னை வந்து மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி கலர் டேப் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, சேல்ஸுக்குனாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கிளாத் டேப்பும் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு 150 பேஜஸ்க்கு மேலே நம்ம சாஃப்ட் பைண்டிங் போடும்போது அந்த ஸ்டேப்ளர் இல்லைனா த்ரெட்டை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி டேப் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எந்த இது ஆனாலும் ஒரு கண்ணாடி பேப்பரை வச்சு நல்லா கவர் பண்ணிக்கோங்க, இல்லைனா தூசி எல்லாம் பட்டு ரொம்ப பழசு மாதிரி ஆயிரும். அடுத்தது முக்கியமானது என்னதுன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிரிண்ட் போட்டு கட் பண்ணி இதில் வச்சு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு செட்டாக ஜிப்லாக் கவர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப சின்ன சைஸ் வாங்கிறாதீங்க, சைஸ் தான் ரொம்ப முக்கியம். பெரிய சைஸ்னாலும் ஓகே, ரொம்ப சின்ன சைஸ் வாங்கிறாதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, சின்ன சைஸு பெரிய சைஸுன்னு. இதுக்கப்புறம் நம்ம சொல்ல போகிறது எல்லாமே நீங்கள் சேல்ஸுக்கும் வாங்கி வச்சிக்கலாம், உங்களுக்கும் தேவைப்படும். முக்கியமாக சேல்ஸுக்கு வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பென்னு, பென்சில், ரப்பர், ஷார்ப்னர், ஹைலைட்டர், ஒயிட்னர், கம்மு, இந்த மாதிரி ஸ்டேஷனரி திங்ஸ் எல்லாமே சேல்ஸுக்கும் வாங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இதுக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி A4 ஃபோட்டோ பேப்பர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, கலர் பிரிண்ட்டுக்குனாலும் சரி இல்லைனா புக் பைண்டிங் போது இந்த ஃப்ரண்ட் பேஜில் வைக்கிறதுக்குனாலும் சரி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேப்பரில் ஹோல்ஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் ஹோல் பஞ்சிங் மிஷின் வாங்கிக்கோங்க, டபுள் இது வேண்டாம், தேவைப்படாது. ஒரு ஜெராக்ஸ் ஷாப் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிஷின் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸும் எல்லாமே நமக்கு தேவைப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.